அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்வ சுரேஷ். தினமொரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பில் பார்க்க போறோம். அதாவது பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் ஒன்று இருக்குங்க. அந்த டிசீஸும், அதாவது இந்த பொண்ணுக்கு வீங்கிங்கிற அந்த நோயும் குருவும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போறோங்க. முதல்ல அந்த பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னா, அந்த வியாதி வந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதாவது இந்த வியாதி வந்துடுச்சுன்னா முகம், கை, கால் எல்லாமே வந்து வீங்கிருங்க. பொதுவாக இந்த வியாதி எதுக்காக எப்படி வருது அப்படின்னா, உப்பு உடம்புல ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா சரிங்களா, இந்த நோயானது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, உப்பு அதிகமாகிடுது, அது யாருக்கு அந்த உப்பு சத்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா, குரு ஜாதகத்தில் ஏதோ ஒரு விதத்தில் கெட்டு இருந்ததுன்னா அப்படி இருக்குங்க. அதாவது குரு வந்து நீச்சம் அடைஞ்சிருந்தாலோ, இல்லை குரு வந்து எட்டில் இருந்தாலோ, இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் குரு வந்து பாவர்களுடைய சாரம் பெற்றிருந்தாலோ, இந்த உப்பு சார்ந்த இந்த வியாதியானது ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டுங்க. சரி, இப்போது இந்த வியாதியானது வந்துருச்சு அப்படின்னா பொண்ணுக்கு வீங்கி, அப்போது இது எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வியாதி வந்தவங்க உடம்பு கைகள்லாம் வீங்கிடுது இல்லையா, அவங்களுக்கு வந்து தங்க நகையை அணிவித்தவிடம், தங்க நகையை அணிவித்தவுடன் அந்த நோயானது அதனுடைய தாக்கமானது குறைந்து விடும். அதாவது அந்த வீங்கி இருக்கிறதெல்லாம் வத்தி போயிடும். இது எப்படி அப்படின்னா, குருவுக்குரிய தங்க உலகம் என்னது, தங்கம் தான். என்னால் குருவினால் ஏற்படக்கூடிய இந்த நோய்க்கு பரிகாரமாக அந்த குருவையே கொடுக்கும் பொழுது, அந்த உலோகத்தை நம்ம அணியும் பொழுது அந்த நோயானது குணமாகி விடுகிறது. ஓகேங்களா? சரி, இந்த பொண்ணுக்கு வீங்கிங்கிற ஒரு நோயானது ஒருத்தருக்கு கடுமையாக தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது அவருக்கு வேறு விதமான பிரச்சனைகளும் வந்துவிடும். அதாவது மலட்டுத்தன்மையை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வியாதி. சரி, இப்போது அந்த குழந்தைக்கு காரகத்துவம் வைக்கிற கிரகம் இது குரு தான். அப்போ அந்த குருவானது கெடும் பொழுது பொண்ணுக்கு வீங்கிங்கிற ஒரு நோயும் வருகிறது. அதனை குணப்படுத்துவதற்கு தங்கத்தை அணிவித்தால் அது குணமாகிவிடும், அந்த பொண்ணை அணிவித்தால் குணமாகிவிடும். ஆனால் குழந்தை சார்ந்த பிரச்சனைகளும் அவர்களுக்கு வந்துவிடுகிறது. இதுதாங்க இந்த பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிற இந்த நோயினுடைய விளக்கம். அந்த நோயை அதை குணப்படுத்துறதுக்கான விஷயம், குருவை வைத்தே அதை குணப்படுத்தி விடலாம். சரிங்களா நண்பர்களே, நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் மிருகநந்தி நாடி வகுப்பு எடுத்துட்ருக்கோம். இந்த மாதமும் 24வது பேட்ச் மிருகநந்தி நாடி வகுப்பானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வகுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பம் கொண்டவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அந்த கோர்ஸ் சம்பந்தமான விவரங்களையும் கட்டண விவரங்களையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.